வெல்கம் டு ஃபில்மி டாக். இன்றைக்கி நம்ம ஃபில்மி டாக்கில் வந்துட்டு டாக்க போகிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லோகேஷ் கனகராஜுடைய 67 விஜய் 67 சொல்லலாம், லோகேஷ் கனகராஜ் 67 சொல்லலாம். அதனால் வந்துட்டு அது ஒன்றும் பெரிய மேட்ரு கிடையாது. இந்த படத்துக்கு என்ன டைட்டில் வைக்கல, இந்த படம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலிவுட் படத்துடைய ரீமேக் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. இந்த படத்தோடைய ரைட்ஸ் எல்லாம் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லோகேஷ் கனகராஜ் வந்துட்டு வாங்கி வச்சுட்டாராம். ஸோ ரெடியாக இருக்குது அப்படின்னாங்க. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஒரு 1.5 மணி நேரத்து படம் தான் அது. ஸோ அந்த படத்தை வந்துட்டு நம்ம தமிழில் வந்துட்டு நிறைய பில்டப்லாம் கொடுத்து எப்படியும் ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் கொண்டுட்டு வந்துருவாங்க. இந்த படத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா விஷால் வில்லனாக நடிக்கிறாரு, மிஸ்கின் வராரு அப்படின்லாம் சொன்னாங்க. விஷால் வந்துட்டு நடித்தா மிஸ்கின் நான் நடிக்க மாட்டேன் அப்படின்ட்டு வெளியே போயிட்டார். ஸோ ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா அவர் வெளியே போனால் நானும் வெளியே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு விஷால் வந்து காண்டுகிட்டு தான் சொல்கிறாங்க. இல்லை விஷால் இந்த ப்ராஜெக்டில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லோகேஷ் கனகராஜ் சொல்கிறாரு. ஸோ ரெண்டு பேரை யார் இருக்காருன்னு அப்படி தெரியலை. ஆனால் மூணாவதாக ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அண்ணன் மன்சூர் அலிகான், இவர் வந்துட்டு இந்த படத்தில் நடிக்கிறது ஒப்பந்தமாக இருக்கிறார். ஏற்கனவே சும்மா அரச பரசில் பேசிக்கிட்டாங்க. இப்போ கன்ஃபார்மாக அவரே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு நிகழ்ச்சியில் வந்து சொல்லியிருக்கிறாரு, விஜயோட படங்களில் முதல் படத்துலேருந்து ஒரு 10-15 படம் வரைக்கும் நான் தான் வில்லனாகவே நடித்தேன், ஆனால் அதுக்கப்புறம் வந்து நான் நடிக்கலை, இந்த படத்தில் நான் நடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மன்சூர் அலிகானே வந்துட்டு ரிவால் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவர் சொல்கிறார் அப்படின்னா நிச்சயமாக சரியான தகவலாக தான் இருக்கும். ஸோ பார்க்கலாம், பொறுத்திருந்து இந்த படத்தோடைய அப்டேட் மேலும் வரும்போது கண்டிப்பாக நம்ம சேனல் அப்டேட் பண்ணுவோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோடையும் ஷேர் பண்ணுங்கள்.